தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் கோடை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தற்போது கணித்துள்ளனர். கடந்த இரண்டு நாட்களாகவே கோயம்புத்தூர், நீலகிரி, மைசூர், குடகு போன்ற பிராந்தியங்களில் மழை பெய்துள்ளது. எனவே இந்த மழை படிப்படியாக கிழக்கு நோக்கி நகர்ந்து பெங்களூரு, வேலூர், சேலம், சென்னை போன்ற நகரங்களுக்கும் பரவக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது நிலவுகிறது. இதுகுறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ள தகவல், நீலகிரி, கோயம்புத்தூர் பகுதியில் நேற்றைய தினம் மழை இருந்தது. இந்த வார இறுதியில் தமிழகத்தின் சில பகுதிகளில் வெப்பச்சலனம் காரணமாக மழையை நாம் எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டு மார்ச் பிற்பகுதியில், அதாவது 15ஆம் தேதிக்கு பிறகு வெப்பச்சலனத்தால் ஏற்படக்கூடிய மழையை நாம் எதிர்பார்ப்போம். கீழே காற்றிலிருந்து மேலை காற்றுக்கு மாறுவதற்கு ஒரு புயல் அல்லது சலனம் தேவைப்படும். பல ஆண்டுகளில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ஒரு புயல் உருவாகும். போலவே அக்டோபர் மாதத்திலும் ஒரு புயல் உருவாகும். பருவமழை காலத்தை இந்த புயல்தான் மாற்றிவிடும். எனவே வரும் ஏப்ரல் இறுதி அல்லது மே துவக்கத்தில் ஒரு புயல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எங்கே உருவாகும் என்று தற்போது கூற இயலாது என்று அவர் தெரிவித்துள்ளார். கோடைக்காலம் தற்போதுதான் துவங்கியுள்ள போதிலும் கூட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் வெப்பம் கிடுகிடுவென உயர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் பகல் நேரத்தில் புழுக்கம் அதிகமாகவே காணப்படுகிறது. எனவே கோடை மழை மற்றும் அதனை தொடர்ந்து ஒரு புயல் காரணமாக மழை ஏற்பட்டால் அது நிச்சயம் மக்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாகவே இருக்கும். அதே நேரம் புயல் எங்கே உருவாகும் என்பதை தற்போது கணிக்க இயலாது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். மேலும் வானிலை குறித்து தொடர் செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.